தம் வருட வாக்குத்தத்தம் என்னென்னா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நினச்சேன் உலக காரியமாக நம்மளுக்கு ஏதோ ஏசப்பா நம்ம இழந்ததை வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் உண்மையாக இழந்து போன விஷயம் என்ன, நான் திரும்பி பெற்றுக்கொண்டது என்னன்னு. கர்த்தர் அந்த விஷயத்தை எனக்கு நடத்தினதுக்கு அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு ஜீரோன்னு தான் சொல்ல முடியும், எனக்கு எதுவுமே தெரியாது, ஜீரோவில் இருந்தேன். நான் இழந்து போனதே அதுதான், கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்தது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தெரிஞ்சு லேட்டாக இப்போ இந்த டிசம்பர் மந்த்து நவம்பர் மந்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இதெல்லாம் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நான் வேதம் வாசிக்கிறதா சரி, சபை முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி டக்குன்னு வெளியில் போயிடலாம், ஏன்னா அடுத்தது யூத் மீட்டிங் இருக்கும், அப்போது சில்ட்ரனாக இருக்கும்போது சில்ட்ரன்ஸ் மீட்டிங் இருக்கும், இந்த மாதிரிலாம் எப்படி தப்பிக்கலாம், இந்த மாதிரி யோசிச்சு கொண்டு தான் இருந்தேன். ஆனால் ஏசப்பா எனக்கு இந்த வருடத்துலேருந்து எனக்கு வேத படிக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னு எனக்கு நிறைய புரிஞ்சு கொள்ளறதுக்கான அந்த விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். நிறைய சிஸ்டர்ஸை வந்து எனக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு உதவி செஞ்சார். நிறைய விஷயங்களை நான் ஆவிக்குரிய ரீதியாக பெற்றுக்கொண்டேன். எனக்கு மாம்ச ரீதியாக கிடச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது. ஏசப்பா என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக உங்களையும் கொண்டு வருவார். நீங்கள் இழந்து போய் இன்றைக்கி வேதம் படிக்க முடியாமல் இருக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வேதம் படிக்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு சரியான இடம் இல்லை நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு வேதனையாக இருக்கலாம், என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு மாம்ச காரியங்கள் வந்து அதுக்கு இடையூறாக இருக்குன்னு நினைக்கலாம், கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். ஏன்னா கர்த்தர் என்றைக்குமே அந்த விஷயங்கள் எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காரு, நிச்சயமாக உங்களுக்குமே மாற்றுவார். இன்றைக்கி நீங்கள் சென்று கொண்டு இருக்கிற பாதைகள் எல்லாமே மாறி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவார். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கும் அதை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளெஸ் யூ. அமேன்.